புதிதாய் பூத்தெண்ட அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்று நம் புதுயுகம் தொலைக்காட்சி உதயமாகி 5ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வஜமானாய ஸ்வாகா. ஓம் விருஷ்பத்வஜாய வித்மகே க்ரூணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மனதில் ஒரு பயம் இருக்கு. எதனை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் இல்லைங்களா? இந்த செவ்வாய் தோஷத்துக்கு இவ்வளோ பயம் தேவைதானா? இதற்கான பரிகாரம் என்ன? அதாவது செவ்வாய் தோஷம் என்று ஜாதகத்தில் குறிப்பிடப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. சில பஞ்சாங்கங்களில் இதில் வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் எதனால் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரிக்கு மிகப்பெரிய துன்பம் செய்தால், சகோதரன் சகோதரிக்கு துன்பம் முற்பிறவியிலே செய்திருந்தால் இந்த பிறவியிலே செவ்வாய் தோஷம் வருகிறது. யார் மேலேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம போகக்கூடிய வாகனங்களை பிறர் மீது மோதி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணினாலும் அது செவ்வாய் தோஷமாக வருகிறது. அப்படி இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறது, இது விலக வேண்டும்னு சொன்னால் மிக எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எளிய பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே அர்ச்சனை செய்வது மட்டுமே மிக எளிய பரிகாரம். நிறைய பரிகாரங்கள் இருக்கு மேடம், ஆனால் மிக எளிய பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் இரவு 8-9 மணிக்குள் அர்ச்சனை செய்தால் போதுமானது. அர்ச்சனை அப்படிங்கும் போது இன்னொரு சந்தேகம் வருது சார். சில பேர் வந்து நம்மளுடைய பெயர் ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்றோம், சில பேர் சாமி பெயருக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, எது சரி? அதாவது யாருக்கு தோஷம் இருக்கிறதோ அவர்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்வது மட்டும்தான் சாலச் சிறந்தது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் சிவராமன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 1/6/1974 மேடம். பிறந்த நேரம்? விடிகாலத்துல 1:10. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சித்திரை நட்சத்திரம் என்ன பார்த்தா கன்னி ராசி கும்பலக்கணம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு மேடம். சொல்லுங்க சார். வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம், வேலை விட்டு நின்றுருக்கேன், இப்போ புதுசாக தொழில் திறன் ஆகிறேன், என்ன மாதிரி தொழில் எனக்கு அமையும்? 2007 மேடம், 300 சொத்து பூரிய சொத்து எனக்கு எப்போ கிடைக்கும், சாதகமாக அமையுமா? ஓகே, 2 கேள்விகளுக்குமான விடைகள் இப்போ சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அன்பு நண்பரே. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வந்து கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த கும்ப லக்னம் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசி. அப்போ இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்குமே கவலைப்படாதீங்க. இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலை இல்லாத துன்பம், வேலை இழப்புங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனை வழிபடுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் ஏற்றிட்டு வாங்க, அற்புதமான வேலை அமைய போகிறது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா ஒரு வேலை, அதை விட ஒரு நல்ல வேலை அமைய போது, உங்களுக்கு சந்தோஷமாக காத்துருங்க. ரெண்டாவது, உங்களுடைய 300 சொத்து பற்றி கேட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது சார், சூரியனும் கேதுவும் சேர்ந்த ஜாதகம். ஆகவே 300 சொத்து கிடைப்பதிலே சில தடைகள் இருக்கிறது. இந்த தடைகள் விலகுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா, இந்த அருகம்புல்லினாலே நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை 7 ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்து வாருங்கள். உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க வேண்டியதிலே இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும், அற்புதமா சொத்து வந்து சேரும். பிறகு என்ன, வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்கம்மா? நான் திருநூலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன், பொண்ணுக்காக பேசுறேன். சொல்லுங்கம்மா, அவங்க பெயர் என்ன? உத்தரா, அவர் சிவஸ்ரீ. ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 26/10/90. பிறந்த நேரம்? உத்திராடம். பிறந்த நேரம் அம்மா? 6 மணி, வெள்ளிக்கிழமை 6 மணி.
ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? மகா நட்சத்திரம். என்ன ராசி அம்மா? அது தெரியல, மகா நட்சத்திரம் உத்தராடம் தான் தெரியும். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகளுக்காக? என் பொண்ணுக்கு வரமே அமைய மட்டுக்கு அதுதான் கேட்கணும். கவலை ஏற்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சொல்லுங்க. ஆமா, வணக்கம்மா. உங்க மகளுடைய ஜாதகத்துலம்மா, நீங்க இப்ப மகம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, உத்திராடம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதனால இரண்டு நட்சத்திரங்கள் கிடையில உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குமா? தெளிவா தெரிஞ்சுக்கலாம், உங்க மகளுடைய ஜாதகத்துல தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம்மா, சரிங்களா? ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்கள் பிறந்திருப்பது துலா லக்னத்துல. உங்கள் அன்பு மகளுக்கு திருமண நேரம் இந்த அக்டோபர் மாதமே ஆரம்பித்து விட்டது, நல்ல முறையில திருமணம் ஆகும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஊரிலேயே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய காந்திமதி நெல்லையப்பரை நீங்கள் வழிபட வேண்டும். காந்திமதி அம்மன் கோயிலுக்கு போங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வாருங்கள். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் செய்து வருகிறார்கள், அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. உங்கள் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், சிவனுடைய பெயருடையவர் வாழ்க்கை துணைவராக வருவார், அற்புதமாக இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் நிச்சயதார்த்தம் ஆகிவிடும், நல்ல வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பொன்னி திருமங்கலம். பொன்னிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். ஓகே, அவருடைய பெயர்? அவர் பெயர் சிவபால சங்கர். டேட் ஆஃப் பர்த்? 5/5/1996, மதியம் 1:55. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அவரோட வருங்காலம் எப்படி இருக்கும்? அரசு ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கான் சிவில். சரி, அரசு உத்தியோகம் கிடைக்குமாங்கிறதுதான். ஓகேம்மா, சரிப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. படிப்புல சில தடைகள் இருக்கலாம், இதெல்லாம் பத்தி நீங்க எதையுமே கவலைப்பட தேவையில்லை, நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குமா பையனுக்கு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க பையனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையிலேயே உங்களுக்கு பக்கத்திலேயே குருவித்துறை இருக்கு வச்சுக்கோங்களேன், குருவித்துறைக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். இவர்கள் குரு பகவானை வழிபட வியாழக்கிழமைகளிலே சென்று வழிபட நல்ல மாற்றம் இவருக்கு வாழ்க்கையில் உருவாகுமா? நல்ல வேலை அமைய போகிறது, நல்ல வாழ்க்கை அமைய போகிறது, கடல் கடந்து சென்று பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்குமா? வாழ்த்துக்கள். சார், சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா மனம்ங்கிற மூன்றெழுத்து இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயம் பத்தாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பணம்ங்கிற மூன்றெழுத்தும் நிச்சயமாக தேவை இல்லைங்களா? இந்த வற்றாத பணவரவிற்கான வழிமுறை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியில வற்றாத பணவரவிற்கு, வந்த பணம் தங்குவதற்கு என்று வழிமுறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்னை நீங்கள் நேரில் சந்திக்கிற போதும் நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவதை சொல்றீங்க, அது வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையிலே பண வருவை தருவதையும் சொல்கிறீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு இரண்டு குறிப்புகள் தரப்போறேன், அந்த குறிப்புகளை குறித்து வச்சுக்கோங்க, மிக எளிமையான குறிப்புகள். அதில் ஒன்று, நீங்கள் வந்து இரவு நேரத்திலே உணவு உண்கிற போது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு உணவு உண்கிற போது சப்பாத்தி சாப்பிடுங்க. அந்த சப்பாத்தியில் என்ன பண்ணணும்னா, மாவு பிசைகிற போதே கொஞ்சம் புதினாவும் பாதாம் பருப்பையும் கலந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது தாந்திரிக பரிகாரங்கள், இந்த பாதாம் பருப்புக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு என்று வந்துவிடக்கூடாது, எல்லாமே சூட்சுமங்கள் நிறைந்தது. ஆகவே இந்த புதினாவும் பாதாம் பருப்பும் கலந்து சப்பாத்தி மாவு பிசைந்து அதிலே சப்பாத்தி தயாரித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே உண்டு வந்தால் நல்ல பணவரவு வருவதை கண்கூடாக நீங்கள் காணலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், எவ்வளவோ இந்த ரூபாய் நோட்டுகளை பார்த்து கொண்டே இருப்பீர்கள், அந்த நோட்டில் எதிரியாவது 786 என்று முடியக்கூடிய எண்கள் இருந்தால், 786 என்று இந்த சீரியல் நம்பர் முடிந்தால், அந்த எண் வரக்கூடிய ரூபாய் நோட்டை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் பிறகு வற்றாத பணவரவு வந்து கொண்டே இருக்கும், அந்த பணத்தை பூஜியுங்கள், வாழ்க்கை உங்களை பூஜிக்க தொடங்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சிலிருந்து சிவகுமார் பேசுறேங்க. மேடம் சிவகுமார் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட மகனுக்குங்க. ஓகே, அவருடைய பெயர்? ஜெயகுமார். டேட் ஆஃப் பர்த்? 19/8/2001ங்க. ஓகே, பிறந்த நேரம்? விடியற் காலத்துல 1:25 ஏஎம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ஆயுள் நட்சத்திரம் கடகராசி, ரிஷப லக்னம் மேடம். ஓகே சிவகுமார் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? ரெண்டு கேள்வி இருக்குது மேடம் எனக்கு. சொல்லுங்க சார். அவன் வந்து 11th படிச்சுட்டு இருக்கிறான் மேடம். சரிங்க.
வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து எந்த துறையில படிக்க வச்சா வந்து உயர்ந்த வழி நல்லா இருக்கும் காலேஜ் படிப்புன்னு கேட்குறேங்க. ஓகே, இரண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்விங்கன்னா அவனுக்கு அடிக்கடி இந்த ஃபீவர் சளி இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடு, அது எந்த கோயில் வழிபாடு செய்யலாங்க மேடம்? ஓகே, இரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அவங்களுடைய அன்பு மகன் வந்து இப்போ என்ன பிளஸ் ஒன்ல என்ன குரூப் எடுத்துருக்காரு? ஃபர்ஸ்ட் குரூப் சார், மேக்ஸ் பயாலஜி. மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே இவரை ட்ரிபிள் இ என்று சொல்லக்கூடிய அவரை இன்ஜினியரிங் படிப்பில் நீங்கள் சேர்க்கணும். வாழ்க்கையில் உயர்ந்த முறையிலே அவர் வருவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது விஷயம், மிக முக்கியமாக அவருடைய உடல் நலம் பற்றி கேட்டீங்க. இந்த உடல் நலத்திலே இருக்கக்கூடிய குறைகள் சரியாக உங்கள் பக்கத்திலேயே திருவானைக்காவலிலே இருந்து அருள்வாளிக்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரிக்கு வெள்ளிக்கிழமைகளிலே 6 வெள்ளிக்கிழமைகள் நெய்தீபம் ஏற்றி வாருங்கள். அவளுக்கு அபிஷேகம் செய்த பாலை கொஞ்சம் வாங்கி உங்கள் மகனுக்கு அவருக்கு பருகுவதற்கு கொடுங்கள். நல்ல மாற்றம் உடல்நிலையில் ஏற்படும், மிகச்சிறந்த உடல் நலத்தை பெறுவார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க சீவில இருந்து பேசுறோம் மேம். அங்கிருந்து யார் பேசுறீங்க? நாங்க எங்க வீட்டுக்காரர் கேக்கணும். ஓகே அம்மா, கண்டிப்பா கேக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். சொல்லுங்க, அவருடைய பெயர் என்னம்மா? டிவி வால்யூம் கம்மி பண்ணலையே, கம்மி பண்ணிட்டீங்களா? ராதாகிருஷ்ணன். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் அம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஹலோ, ஆமா, ராதாகிருஷ்ணன் சாரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் டிசம்பர் 30. ஐயா, டேட் ஆஃப் பர்த் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. டிசம்பர் 30, 1976. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சார்? நைட் 1 மணி. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி, கேதக நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு? சொன்னதற்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கும் இடையிலே சற்றும் சம்பந்தம் இல்லை. ஆகவே டேட் ஆஃப் பர்த்தும் நட்சத்திரமும் இணைஞ்சு வரல, அதில் தவறு இருக்கிறதுமா? நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வேறு, இதை காட்டக்கூடிய நட்சத்திரம் வேறு. இப்போது இவருடைய வேலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் மாதத்தில் சனி பயிற்சி ஆக போகிறது. அந்த சனி பயிற்சி உங்கள் கணவருக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போகிறது. ஆகவே வரக்கூடிய துன்பங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மேசராசி, பரணி நட்சத்திரம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு அஸ்வினிக்காக? அவளுக்கு படிப்பு எப்படி இருக்கு? 9th படிக்கிறா. ஓகே, எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். மகளுடைய ஜாதகத்துல புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கிரகங்களிலே புதன் கிரகம் தான் கல்விக்குரிய கிரகமாக இருக்கிறது. ஆகவே இந்த கிரகம் பாதிக்கப்படுகிற போது இந்த குழந்தைகளுக்கு படிப்பிலே கொஞ்சம் நாட்டம் குறைவாகவும் கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அப்ப இது விலகுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த குழந்தையுடைய ஜாதகப்படி நேயர்கள் ஒன்றை குறித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இங்கே பலன் சொல்கிற போது இந்த ஜாதகத்திற்குரிய பிரத்யேக பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய பொது பலனையே உங்க வீட்டில் அப்ளை பண்ணி எனக்கு பலன் தெரியலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவர் ஜாதகத்துக்குரிய பலன் உங்களுடைய அவரவர் தனிப்பட்ட முறையிலே ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வதுதான் நல்லது. இவருடைய ஜாதகத்தின்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற ஸ்லோகத்தை புதன்கிழமைகளிலே கேட்டுக்கொண்டு வந்தால் நல்ல கல்வி ஞானம் உண்டாகும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிலருக்கு வந்து அரசு வேலை பிடிக்கும் சார், ஒரு சிலருக்கு தனியார் வேலை. என்ன கேட்டீங்கன்னாக்க, நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய சிறப்பான வேலை கிடைச்சாலே வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வேலை எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் சார்? பொதுவாக வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. வேலை கிடைத்த பிறகு மாதந்தோறும் சம்பளம் சரியான நேரத்தில் கிடைப்பது என்பது மிக அரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பது எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல் விஷயம், மனம் தளர வேண்டாம். வேலை இல்லாதவர்கள் எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன. முதல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பைரவருக்கு 18 சனிக்கிழமைகள் பைரவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க.
நான் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்ன உடனே பொதுவான விஷயமா அர்ச்சனை பண்ணிடாம உங்களுடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சகர்த்த ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்க இது வந்து வேலைக்காக அர்ச்சனை செய்கிறேன் என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள். உங்கள் பெயர்ல அர்ச்சனை செய்த பிறகு 18வது வாரம் பைரவருக்கு அபிஷேகமும் செய்து அர்ச்சனை செய்யுங்கள். நல்ல முறையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த தடைகள் இருந்தாலும் விலகி வாழ்க்கையிலே சிறந்து விளங்குவீர்கள். வாழ்த்துக்கள். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் ஏழுமலை பேசுறேன், பாண்டிச்சேரியில இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 21/7/1992. பிறந்த நேரம்? நைட்டு 1:45 ஏஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மீன ராசி, உத்தராட்டத்திய நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே, ஏழுமலை சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? நல்ல வேலை கிடைக்க மாட்டேது, சும்மா தான் வீட்ல இருக்கறேன். ஓகே, அத பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா இல்ல எப்ப மேரேஜ் ஆகும்? மனக்கவலை அப்பப்ப அதிகமா இருக்குது சார். கவலையே வேண்டாம், அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அன்பு நண்பரே, உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் பிறந்த நட்சத்திரம், இன்றைக்கு இந்த பிறந்த நட்சத்திரம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, உத்திரட்டாதி நட்சத்திரம். சிறந்த பௌர்ணமி நாள், இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை வழிபடுங்கள். இன்றைக்கு மாலை மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அப்படி அர்ச்சனை செய்கிற போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலை கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல விலகும். இரண்டாவது, வேலை எல்லாவற்றையும் தாண்டி மன அழுத்தம் உங்கள் ஜாதகத்திலே அதிகமாக தெரிகிறது, இந்த ஸ்ட்ரெஸ், இது விலகணும். இது விலகுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் உள்ள ஆலயத்திலே அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் இருக்கு பாருங்க, அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகி வாருங்கள். மனதிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே விலகுவதை நீங்கள் உணரலாம். எவ்வளவோ கஷ்டம் இருக்குமா வாழ்க்கையில, இந்த கஷ்டங்கள் விலகணும்னா, மனசு கஷ்டம் விலகணும்னா, அம்மனுக்கு செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தத்தை கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு வரணும். நல்ல பலன் தரும் இவருக்கு, நல்ல முறையிலும் வேலை அமையும். விரைவிலேயே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது. திருமணம் பற்றி கேள்வி கேட்டீங்க, 2019 உங்களுக்கு வரம் தரும் ஆண்டாக அமைகிறது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்கம்மா? ஜோதிரஸ்ன் பேசுறேன். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மகளுக்கோசம் கேக்கணும். அவங்க பெயர்? கார்த்திகா. டேட் ஆஃப் பர்த்? 19/6/2003. பிறந்த நேரம்? 8:45. காலையா இரவாமா? காலை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். என்னமா கேக்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்க 10th படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்களா, லைஃப்ல எப்படி இருப்பாங்க அப்படின்றது. அம்மா சிறப்பா இருப்பாங்கம்மா, கவலையே படாதீங்க. சார் இப்ப அதனை கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க மகளுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க அவங்களுடைய படிப்பை பற்றி கவலை வேண்டாம். இவங்க வந்து +2 பிறகு இவங்களுடைய படிப்பிலே நல்ல அக்கறை கொள்வார்கள், நல்ல முறையில் முன்னேறி வருவார்கள். இவங்க வாழ்க்கையில படிப்பில் நன்றாக வருவதற்கு ஹயக்ரீவர புதன்கிழமைகளையும் வழிபட வேண்டும். புதன்கிழமை தோறும் ஹயக்ரீவ பெருமாளை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு நல்ல முறையில் படிப்பு அமைந்து மிகச்சிறந்த எதிர்காலம் அமையுமா, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, சூலூர்ல இருந்து பேசுறேங்க, திவ்யா. திவ்யாமா சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10/8/83. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலை 3:15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? சிம்ம ராசி, மக நட்சத்திரம். திவ்யாமா என்ன கேட்கணும் உங்களுக்காக? அவங்க வெளியில இருக்கிற, என்னுடைய வேலையில் நான் வெளியிலேயே இருப்பனா இல்ல சொந்த ஊருக்கு வந்துருவனா அப்படிங்கறேன். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா, உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் வெளியூரிலேயே பணியாற்றக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக தென்படுகிறது. மன கவலை வேண்டாம், ரொம்ப மனச்சோர்வுல இருக்கீங்க. வாழ்க்கை என்பது மிகச்சிறியது, இதுல போய் நம்ம சோதனைகளையும் வேதனைகளிலுமே வாழ்க்கையை கழிச்சிடக்கூடாது. நிம்மதியா இருங்க. நீங்க என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் உங்கள் மனதிற்கு இனிமையான நல்ல சூழலையும் நல்ல வேலையும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நல்ல அமைப்பும் உண்டாகும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஜெயலட்சுமி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 1957. ஓகே, தேதி மற்றும் மாதம்? 15/11/15. ஓகேம்மா, பிறந்த நேரம்? பிறந்த ஈவினிங் 6:35. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? மக நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம். ஓகே, என்னமா கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு வந்து என்னோட பூர்வீக சொத்து எங்களை ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிட்டாரு, எனக்கு கிடைக்குமா? அடுத்து என் உடல்நிலை வந்து அடிக்கடி இடுப்பு வலியும் சுகர் இருக்கு, அதுவும் கிளியர் ஆகும்.
ஓகே சார், இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வீக சொத்து விஷயத்திலே மிக கடுமையான சூழல்களும் தீய சக்திகளும் சூழ்ந்திருப்பதாக பிரசன்ன ஜாதகம் எடுத்துக்காட்டுகிறது. இதை தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நாம் பேச முடியாது, நேரடியாக எங்களை சந்தித்து நீங்கள் ஆலோசனை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? குழந்தை அப்படிங்கறதே ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? அந்த வரம் வந்து சிறப்பாக கிடைப்பதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திருமண காலத்திலே, திருமணம் ஆன உடனே குழந்தை பிறப்பது என்பது சமுதாயத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே நல்ல குழந்தை பாக்கியம் அமைய முருகப்பெருமானுக்கு 9 செவ்வாய்க்கிழமைகள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்கள். முருகப்பெருமானுக்கு 9 செவ்வாய்க்கிழமைகள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து தம்பதிகள் பெயரில், அதாவது கணவன் மனைவி பெயரிலே அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல முறையிலே குழந்தை பாக்கியம் அமையும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நீங்க ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றிமா. அதாவது இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொள்ள முடியலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியிலே கீழே என்னுடைய எண்கள் சென்று கொண்டிருக்கும், என்னுடைய அலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று என்னை சந்தியுங்கள். உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கைக்கும் நல்ல வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறேன். பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். இன்னைக்கு நம்ம புதுயுகம் தொலைக்காட்சி வெற்றிகரமாக 5 ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்களுக்காகவே ராசி பலன் காத்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.